ஒளிப்பதிவாளர் மதன் சுந்தராஜ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இசையமைப்பாளர் கே சி பாலசாரங்கன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அறிமுகமாகும் பவர்ஃபுல் பர்சன் சாம் ஆர்டிஎக்ஸ் அவர்களை பேச அழைக்கிறோம். ஓகே, இப்போ இந்த 2D அப்படின்ற படத்துல வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து சார் வந்து அறிமுகமானாரு. அப்படியே நாங்கள் வந்து எடிட்டராக நான் உள்ளே போய் அந்த படத்தில் ட்ராவல் பண்ண ஆரம்பித்தோம். படத்தோட லொக்கேஷன் வந்து பெங்களூர், கூர்க் அண்ட் சென்னையில் ஷூட் பண்ணியிருக்கோம். இந்த படத்தோட கான்செப்ட் நீங்கள் பார்க்கும்போது தெரியும், இது லவ் சப்ஜெக்ட். ஆனால் இது வந்து லவ்னா ஒரு மெச்சூர்ட் லவ் வந்து நாங்கள் வந்து இதை படமாக்கியிருக்கோம். நல்ல அது ஒரு நல்ல அருமையான ஒரு கதை. அது அந்த கதையை வந்து நம்ம ஸ்க்ரீன் பிளேக்கு இப்போ என்ன தேவைப்படுது, இப்போ இருக்கிற கரண்ட் ஸ்க்ரீன் பிளேல நம்ம ஒர்க் பண்ணி அதை ரொம்ப டெக்கியாக இருக்கும் படம். நீங்கள் பார்க்கும்போது எந்த விதத்துலையும் மூஞ்சி சுருக்கிற மாதிரியோ இரிட்டேட்டடாகவும் இந்த படம் இருக்காது. கண்டிப்பாக நீங்கள் படம் பார்க்கும்போது அதில் ஒரு அழகான காதல் இருக்கும். ஆனால் இந்த படத்தை இப்போ டீசர் ட்ரைலர்லாம் பார்த்துட்டு நீங்கள் வந்து ஓகே இது வந்து யூத்ஃபுல் சப்ஜெக்ட் அப்படின்னு நான் நினைக்கலாம். உண்மைதான், யூத்ஃபுல்லான ஒரு சப்ஜெக்ட் தான். ஆனால் அது பேக்ட்ராப்பில் வந்து ஒரு அழகான ஒரு ஃபேமிலி ட்ராமா உள்ளே இருக்குது படத்தில். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப்னு நாங்கள் அதை ஒர்க் பண்ணியிருக்கோம். ரெண்டுமே யூத்ஃபுல்லாகவும் இருக்கும் படம், ஃபேமிலி ட்ராமாவும் இருக்கும். நிறைய விஷயங்கள் வந்து புதுசாக இருக்கும். ஸோ மேக்கிங் வைஸாக இருக்கட்டும், நான் ஆஸ் எ டெக்னீஷியனாக உள்ளே போனதுனால வந்து மேக்கிங் வைஸும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கோம் ஒர்க்கில். படத்தில் வந்து பாலா டன் அமேசிங் ஜாப், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நீங்கள் வந்து நீங்கள் தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ ஃபஸ்ட்டு கெஸ்ட்டு நாங்கள் அதனால தான் நாங்கள் போட்டிருக்கோம். நீங்கள் கரெக்டான படத்தை மக்கள்கிட்ட கரெக்டாக நீங்கள் போய் சேர்த்துட்டீங்கன்னா நாங்கள் ஜஸ்ட்டு அடுத்து ஒரு பூம் ஆகும். அவ்வளோதான். ரொம்ப நன்றி, தேங்க்யூ. இந்த ப்ராஜெக்ட்குள்ளே நான் எப்படி வந்தேன்னா, சாம் மூலமா வந்தேன். ஒரு எனக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை அவர் வாங்கி கொடுத்தாரு. கார்த்திக் சார் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணார் இந்த ப்ராஜெக்டில். என்ன எக்யூப்மெண்ட் கேட்டாலும், லைட்லேயும் சரி லென்சஸ்லேயும் சரி, நிறைய பெரிய ப்ராஜெக்ட் படத்தில் கூட கிடைக்காத லென்ஸ்லாம் எனக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு. அந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி லைட்டிங்கும் கேமரா மூமெண்ட்ஸும் நிறையா வித்தியாசமாக கொஞ்சம் இந்த படத்தில் ட்ரை பண்ணியிருக்கோம். என்னோடய டீமுக்கு நான் தேங்க் பண்ண விரும்புகிறேன். சிங்கு, சிவா, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். பெரிய ஒரு இன்ட்ரோ கொடுத்தாங்க. ஸோ தேங்க்ஸ், தேங்க்ஸ் ஃபார் ஆல் த லவ். ஃபர்ஸ்ட்லி இல்லை, நான் என்ன வேஷம் தெரியல, திஸ் இஸ் நியூ. அண்ட் கார்த்திக் ப்ரோக்கு என்னோடய மிகப்பெரிய நன்றி, லாட்ஸ் ஆஃப் கிராட்டிடியூட். ஏன்னா நிறைய படம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். மியூசிக் ப்ரோக்ராமில் தான் ஒரு 45-50 ஃபிலிம்ஸ் கிட்டே ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டைமில் ஐ திங்க் இந்த படம் நம்ம 2018 டிசம்பரில் நீங்கள் நம்ம மீட் பண்ணோம் இல்லையா, என்னோட குருஸ் எல்லாருக்கும் நன்றி. டு வாட் எவர் இன்னைக்கு இப்படி ஒரு மேடையில் உங்க முன்னாடி நான் இன்னும் பேசுறதுக்கு காரணமாக இருந்த என்னுடைய இசை குருமார்கள், என்னுடைய அப்பா அம்மா, இறைவன், எல்லாருக்கும் நன்றி. பாருங்க படத்தை பாருங்க, ஐம் ஷூர் உங்களுக்குலாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். Thank you so much. And thanks to all the musicians, என்னோட பிக் பிக் பில்லர் ஆஃப் சப்போர்ட் என்னோட லிரிசிஸ்ட் அரவிந்த் குமார் அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஐம் ஜஸ்ட் ஸோ நர்வஸ் அண்ட் ரொம்ப நர்வஸாக ஒரு மாதிரி படபடப்பாக இருக்குது. என்ன என்னமோ பேசணும், என்ன பேசுறது என்ன சொல்றது தெரியல. தேங்க்ஸ் ஆல், தேங்க்ஸ் டு ஒன் ஆல், தேங்க்யூ. சில வெந்து போகும் மௌனராகும் கார்த்தி, பழுத்திரியன் கார்த்தி எடுத்து 2D கார்த்தியாக இனி இவர் தன் படைப்புகள் மூலம் பேச வைப்பார். கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், நடிப்பு, காஸ்டியூம்ஸ் என்று 2D படத்தில் மிகப்பெரிய நம்பிக்கை இவர். அர்ஜுன் தாஸ் கடத்து அடித்தளத்தில் இருந்து ஒலிக்கும் அபூர்வ குரல் இவருடையது. கார்த்திக் மதுசூதன் அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். It was a big introduction, man. Thank you. Actually, இந்த படத்துக்கு வந்து ப்ரொடியூசரை வந்து நான் இருக்கல சார், இன்னொருத்தர் இருந்தாங்க. இது இந்த படம் வந்து ஆக்சுவலி 2018 வந்து யோசித்தேன். நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு கேட்டரிங் சர்வீசஸ் நடத்திட்டு இருந்தேன். இந்த கம்பெனிக்கெல்லாம் வந்து சாப்பாடு அனுப்புறது டெய்லி, இதுதான் என்னோட பொழுப்பு. எங்கள் அப்பா வந்து சமையல்காரர் ஃபார் அ ஃபேக்ட்.
ஸோ இப்படி இருக்கும்போது நான் வந்து ஒரு சின்ன வயசுல இருந்து அந்த ஒரு தாட் ப்ராசஸ் இருந்தது, ஏதாச்சும் வந்து நம்ம இந்த சினிமாக்குள்ள நம்ம பண்ணி ஆகணும்ன்றது. பட் வீட்டில் இருந்த அந்த ஒரு சிச்சுவேஷன், பாவர்ட்டி, இதெல்லாம் வந்து நம்மளை வந்து ஒரு சில இடத்துல வந்து தடுத்தது. அதையெல்லாம் தாண்டி 2018 வந்து நான் யோசிச்சேன், இல்லை இப்போ பண்ணலன்னா என்றைக்குமே நான் என்னால் வந்து பண்ண முடியாதுன்ற ஒரு தாட் வந்துருச்சு எனக்கு. ஸோ கிளியராக வந்து என்கிட்ட இருந்த அந்த கேட்டரிங் சர்வீசஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் டிசால்வ் பண்ணி, இந்த சென்ஸ் லைக் ஐ சோல்ட் இட் ஆஃப். அதுக்கப்புறம் அந்த ஃபண்ட்ஸை எடுத்துக்கிட்டு எனக்கு வந்து ஒரு 10 வருஷமா வந்து ஃபைனான்ஸ் கொடுப்பாங்க. எப்படின்னா நமக்கு வந்து இப்போ சாப்பாடு கொடுப்போம் அப்படின்னா ஒரு 45 days கிரெடிட் டைம் வரும், அந்த டைம்ல வந்து நமக்கு அமௌண்ட் தேவைப்படும். ஸோ தோஸ் டைம்ஸ் நான் வந்து அவங்க கிட்ட போயிட்டு, சார் இப்போ எனக்கு ஒரு ஒரு ஃபண்டு தேவைப்படுது, ஒரு 5 lakhs 10 lakhs எல்லாம் கொடுப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறது சார் அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க வந்து, படம் எப்படி இருக்குமோ எனக்கு தெரியாது, கார்த்திக் வந்து திருப்பியை நமக்கு வந்து அமௌண்ட் கொடுப்பாருன்னு சொல்லி தான் ஒரு சில பேர் வந்து எனக்கு ஃபண்டாக கொடுத்தாங்க. அந்த ஃபண்டை வச்சுக்கிட்டு தான் இந்த இந்த படம் என்டையர்லி டில் டேட். அண்ட் 2019 எல்லாம் வந்து படத்தோட ஷூட்டிங் எல்லாத்தையும் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அண்ட் 2020 நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு லாக்டவுன், என்ன நடக்கும்ன்றதே தெரியாது. எல்லாரும் வந்து இனிமேல் அவ்வளோதான், தியேட்டர் வந்து மூடிடுவாங்க, ஓடிடி தான் இனிமேல் எல்லாமே அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த ஒரு தாட் ப்ராசஸ்லேயே பயங்கரமாக போச்சு. அது ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 year வந்து நான் வெயிட் பண்ண வேண்டியதாக வந்துச்சு. அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு வந்து மறுபடியும் ஃபண்ட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி இந்த படத்தை வந்து இன்னைக்கு இட் இஸ் குட் டு ரிலீஸ். அண்ட் ப்ரொடியூசராக வந்து நான் கண்டிப்பாக நான் வந்து அது பெரிய வார்த்தை நான் அது வந்து. அண்ட் டிரெக்டர் யா, எனக்கு வந்து சாம் RD.X வாஸ் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஸ்ட்ரென்த் இந்த படத்துக்கு. அவர் ஆக்சுவலாக இந்த படத்துக்குள்ளே நுழைஞ்சது எடிட்டராக, பட் அவங்களோட இன்புட்ஸ் இருக்கோ பாருங்க, தட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட். நீங்கள் கட்ஸ் நீங்கள் மூலமாக பார்க்கலாம், அவங்க பண்ணியிருக்கிற அந்த ஒரு 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 சில ஷார்ட்ஸ் வந்து நான் இப்படி யோசிப்பேன், அவங்க எப்படி யோசிப்பாங்க, அதனால தான் ப்ராப்ளி ஒயிட் அண்ட் பிளாக், அதுதான் காம்பினேஷன், அதுதான் நீங்க பார்ப்பீங்க. அண்ட் அமேசிங் டெக்னீஷியன் நம்ம சாம் RD.X, அண்ட் ரொம்ப சென்சிபிள் உள்ள ஒரு எடிட்டர் ஃபார் அ ஃபேக்ட். அண்ட் அவங்க யோசிக்கிறது வந்து எப்படி இருக்கும்னா, டைரக்ட் இப்போ இந்த ஒரு ஷார்ட் இப்படி வைப்போம்னா இது நமக்கு தேவையா இல்லை, எதுக்கு வந்து வீணா செலவு அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கிற ஒரு எடிட்டர், ஒன் ஆஃப் த பெஸ்ட். அண்ட் டிரெக்டரா வந்து அவர் ஆக்சுவலி நிறைய கதையெல்லாம் எழுதி வச்சிருக்காரு. இந்த படம் வந்து ரிலீஸ் ஆன பிறகு கண்டிப்பா யூ வில் சீ ஹிம் ஆன் பிகர் ஸ்கிரீன்ஸ் வித் பெட்டர் கான்செப்ட்ஸ், அது கண்டிப்பா. அண்ட் மிஸ்டர் கே சி பாலசாரங்கன், அவர்கிட்ட தான் நான் ஃபர்ஸ்ட் வந்து முதல் வாட்டி கதையை சொன்னேன். அவர் கேட்டு, இல்லை இது வந்து ரொம்ப நல்லா இருக்கு அண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கு, டூடியன் சொல்றீங்க, டூடியனா என்னன்ற ஒரு தாட் வரும், அண்ட் லாட் ஆஃப் இன்கிரீடியன்ஸ் இன் திஸ் ஃபிலிம் நான் கண்டிப்பா பண்றேன் அப்படின்னு சொன்னாங்க. சாங்ஸ் எல்லாம் வந்து நீங்க பாத்தீங்க, அதனாலதான் உங்களுக்கு வந்து டீசர், ட்ரெய்லர், தென் ரகசிய காதல்னே அண்ட் தென் ரவியே. ஸோ ஏன்னா அவரோட ஒர்க் வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட், ஒரு நல்ல வைப் இருக்கும். அண்ட் நாம சொல்றத வந்து அவங்க நல்லா புரிஞ்சுப்பாங்க, ஏன்னா ஒரு டிரெக்டர்ஸா வந்து நாம என்ன யோசிக்கிறோமோ அது வந்து அடுத்த டெக்னீஷியன்ஸ் வந்து மனசுக்குள்ள பார்த்தாங்கன்னா த அவுட் புட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட். ஸோ அந்த வகையில கே சி பாலசாரங்கன் இஸ் கிரேட். அண்ட் மிஸ்டர் மதன், அவர் வந்து எப்படின்னா ஷூட்டிங் வந்தாங்கன்னா ஒரு ஜிம்முக்கு போற மாதிரி தான் வருவார், எப்படின்னா நீட்டா ட்ராக் சூட் எல்லாம் போட்டுக்கிட்டு ஹில் பி லைக் ஓகே இப்ப நான் வந்து பயங்கரமா வெயிட்ஸ் எடுக்க போறேன்னு. அண்ட் என்னைக்குமே வந்து இது முடியாது இது முடியாதுன்னு அவங்க வந்து என்னைக்குமே சொன்னதில்லை. அண்ட் அட் த சேம் ஃபேக்ட் அவங்க என்ன கேட்டாலும் நான் இல்லைன்னு சொன்னதே இல்லை. ஸோ அதுதான் நம்மளோட ஒரே ஒரு அவுட்புட். அண்ட் இந்த படம் ஒரே ஒரு படம், இதுதான் நம்மளோட இன்னொரு சான்ஸ் இருக்குமா இல்லையா அதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கிட்டு பண்ணல சார், இது இருக்கிறதே ஒரே ஒரு படம், இது வந்து நம்ம சூப்பரா கொடுக்கணும் மக்களுக்கு வந்து. இப்ப ரொம்ப ஆடியன்ஸ் வந்து ரொம்ப சென்சிபிள், அவங்களுக்கு பிடிக்கலன்னா வித்இன் 5-10 minutes அவங்க வந்து எந்திரிச்சுட்டு போயிடுவாங்க, 150 ரூபாய் போனா போச்சுடா மச்சா வாடா போலாம் அப்படின்னு. ஸோ சென்சிபிளா இருக்கிற ஒரு ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு சென்சிபிளான ஒரு கண்டென்ட் வந்து எடுத்துக்கிட்டு வரோம். September 16th வந்து ரிலீஸ். And that's it. I think I covered up everything. Then again, Marwadi Kekla. Thank you so much. And thank you, ma'am. Yeah. Sir, you can see it.